கரும்பு நிலுவைத் தொகையை வழங்காமல் இழுத்தடிப்பதாக காஞ்சிபுரம் மாவட்ட விவசாயிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். இதுபற்றி விளக்குகிறது இந்த தொகுப்பு. காஞ்சிபுரம் மாவட்டம் உத்தரமேரூரின் முக்கிய தொழில் விவசாயம். இங்குள்ள சாத்தனஞ்சேரி, சீட்டஞ்சேரி, கரும்பாக்கம், மாம்பாக்கம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் கரும்பு முக்கிய பயிராக பயிரிடப்படுகிறது. இந்த பகுதிகளில் விளையும் கரும்புகளை அரவைக்கு அனுப்ப வாலாஜாபாத் அருகே உள்ள பழைய சீவரம் தனியார் சர்க்கரை ஆலைக்கு விவசாயிகள் அனுப்புவது வழக்கம். இந்த ஆலை இயங்காததால் மதுராந்தகம் கூட்டுறவு சர்க்கரை ஆலைக்கு கரும்புகளை அரவைக்கு அனுப்ப மாவட்ட நிர்வாகம் கடந்த ஆண்டு பரிந்துரைத்தது. இதேபோல் இந்த ஆண்டும் பரிந்துரைக்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்தனர். இவர்களின் கோரிக்கை நிராகரிக்கப்பட்ட நிலையில் மாவட்ட நிர்வாகத்தின் அறிவுறுத்தலின்படி போலூர் தனியார் சர்க்கரை ஆலைக்கு விவசாயிகள் கரும்புகளை அனுப்பினர். அறிமுகம் இல்லாத புதிய ஆலைக்கு அனுப்புவதால் நம்பகமான எடை, பணப்பட்டுவாடா போன்ற சிக்கல்கள் உள்ளதாக விவசாயிகள் தெரிவித்துள்ளனர். 2000 ஏக்கருக்கு மேல் கரும்பு நடவு செய்யப்பட்டு 3 மாதங்களை கடந்தும் எந்த ஆலையிலும் கரும்பு அரவைக்கு பதிவு செய்யவில்லை எனவும், தனியார் ஆலையில் பதிவு செய்தால் அரசு வங்கிகள் கடன் தர மறுப்பதாகவும் விவசாயிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். பழைய சீவரம் தனியார் சர்க்கரை ஆலை நிர்வாகம் விவசாயிகளுக்கு கொடுக்க வேண்டிய 3.5 கோடி ரூபாயை தராமல் ஓராண்டுக்கு மேலாக தராமல் இழுத்தடித்து வருவதாகவும் விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். பேங்க்காரன் வந்து இப்போ கொடுக்க அச்சு போயிடுங்கிறான். இப்போ இந்த மில்லுக்காக லோன் கொடுக்க அச்சு போடுறான், கடன் கொடுக்க மாட்டேங்கிறான். அந்த மில்லாக இருந்தால், ஆனால் கோஆப்ரேட்டிவ் மில்லாக இருந்தால் அவன் கொடுக்கறது விரும்புகிறாங்க. மற்ற பேங்க்கு கோஆப்ரேட்டிவ் அக்ரிகல்ச்சர் பேங்க்கே கொடுக்க மாட்டேன்றான். அந்த இந்த பத்மநாடு மில்லுன்னா நாங்கள் எங்கள் கிராமத்தில் இருக்கிற அக்ரிகல்ச்சர் பேங்க்கே அதை கொடுக்க மாட்டேங்குது. அந்த பத்மநாடு சுகர் மில்லாக இருந்தால் நாங்கள் இப்போ விவசாயம் பண்ணுறோம், இப்போ ஹெட் ஆஃபீஸில் கேட்கணும் அப்படின்றாங்க. ஜனவரி டிசம்பர் ஜனவரியில் போட்ட கரும்புக்கு உரம் வைக்க முடியாமல் ரொம்ப சிரமப்படுறோம் நாங்களாம் விவசாயிகள்லாம். இதுக்கு ஒரு தீர்வாக உடனே கமிஷனரோ இல்லை வந்து அரசத்தை தலையிட்டு அந்த கமிட்டி சொல்கிற அந்த கமிட்டியை உடனே கூட்டி இதுக்கு ஒரு நிரந்தரமான தீர்வு காணணும்னு நாங்கள் விரும்புகிறோம். அதான் அரசாங்கம் உடனே எந்த மில்லுன்றதை எங்களுக்கு அறிவிச்சு, எங்கள் பகுதிக்கு அறிவித்தா நாங்கள் வங்கியில் கடன் வாங்குறதுக்கு சௌகரியமாக இருக்கும், விவசாயம் பண்ணுறதுக்கு சௌகரியமாக இருக்கும். காலம் கடந்து போச்சுன்னா நாங்கள் விவசாயம் செய்து வேஸ்ட்டு. ஏற்கனவே விவசாயம் லாஸ்ட்டில் ஓடிட்டுருக்கு. குறிப்பிட்ட காலத்தில் மருந்து வைக்க முடியல, அது உடனே செலவு செய்ய முடியல. ஆள் பற்றாக்குறை, தண்ணீர் தட்டுப்பாடு, கூலி, கூடுதல் போக்குவரத்து செலவு உள்ளிட்ட பல்வேறு பிரச்சனைகளை சந்தித்த விவசாயிகளுக்கு கரும்புக்கு கிடைத்து வந்த விலையும் குறைந்து போனது பேரிடியாய் விழுந்துள்ளது. கரும்புக்கு பதில் மாற்று விவசாயத்தை தேடும் நிலைக்கு இந்த பகுதி விவசாயிகள் தள்ளப்பட்டுள்ளனர். வங்கிகளில் கடன் பெற முடியாமல் விவசாயிகள் கலக்கத்துள்ளனர். இது அரசு உடனே கவனத்தில் கொண்டு இவர்களுக்கு வங்கி கடன் செய்ய ஏற்பாடு செய்ய வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். செங்கல்பட்டில் இருந்து நியூஸ் 18 செய்திகளுக்காக ராபர்ட் டிபினேசர்.